அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சியின் பொது பலன் மற்றும் எப்படி அவரவர் ஜாதகப்படி துல்லியமாக கணிப்பது என்பதையும் பார்ப்போம். ராகுவும் கேதுவும் நிகழ் கிரகங்கள். 12 ராசிகளில் இந்த கிரகங்களுக்கென்று சொந்த வீடு இல்லை என்பதால் எந்த ராசியில் நிற்கிறார்களோ அந்த ராசியில் ஆட்சி செய்யும் கிரகங்களின் பலன்களை ராகு கேது கொடுக்கும். இப்போது மிதுனம் ராசியில் உள்ள ராகு ரிஷபம் ராசிக்கும் தனுசு ராசியில் உள்ள கேது விருச்சிகம் ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆவணி 16 தேதி அதாவது செப்டம்பர் 1 தேதி ராகு கேது பெயர்ச்சி நிகழ உள்ளது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி புரட்டாசி மாதம் 7 தேதி அதாவது செப்டம்பர் 23 தேதி நிகழ உள்ளது. இப்பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன் தரப்போகிறது என்பதை பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு 9 இடத்திற்கும் கேது 3 வீட்டிற்கும் வருகிறார்கள். 18 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த ஸ்தானங்களில் ராகு கேது சஞ்சரிப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு 9 வீட்டிற்கும் கேது 3 வீட்டிற்கும் வருவது யோகமான அமைப்புத்தான். தசா புக்திகள் யோகமாக இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். குடும்பத்தில் சுபகாரியம், புது முயற்சி, திருமணம், புத்திர பாகியம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும். சில மாதங்களில் ராகு மீது குரு பார்வை கிடைக்கும். உங்க ராசிக்கும் குரு பார்வை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள், வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் திருப்தி தரும். குடும்பத்தில் பிரிவு, மனக்கசப்புகளை சந்தித்தவர்களுக்கு ராகு கேது விடிவையும் விமோசனத்தையும் கொடுப்பார். இப்பொழுது கன்னி ராசிக்கு 4 முக்கிய விதிகளை வைத்து துல்லியமாக ஜாதகப்படி கணிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்க இருப்பது சர்வாஷ்டக வர்க்கம். ஜோதிடத்தில் சர்வாஷ்டக வர்க்கம் என்றால் 7 கிரகங்களுக்கும் தனித்தனியாக கணக்கிடப்பட்ட பின்னாஷ்ட வர்க்கங்களில் 12 ராசிகளிலும் உள்ள பின்னாஷ்டக சுபவர்க்க பலன்களை ராசி வாரியாக சேர்த்து கூட்டி கணக்கிடுவது சர்வாஷ்டக வர்க்கமாகும். உங்கள் ஜாதகத்தில் விருச்சிக ராசி மற்றும் ரிஷப ராசியில் சர்வாஷ்டக வர்க்கம் 28 மேற்பட்டு இருக்குமானால் இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அது 24 முதல் 28 என எண்ணிக்கையுள் இருந்தால் அந்த விளைவானது நன்மை தீமை என்று இருக்கும். எண்ணிக்கையானது 24 குறைவாக இருக்குமானால் நன்மையும் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து பார்க்க இருப்பது பின்னாஷ்ட வர்க்கம். ஜோதிடத்தில் பின்னாஷ்ட வர்க்கம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்காக அந்த கிரகம், மற்ற 6 கிரகங்கள், லக்னம் இவை 8 சேர்ந்து 12 ராசிகளுக்கும் தரும் சுபவர்க்க பலன்களை தனியாக கணக்கிடுவது பின்னாஷ்ட வர்க்கம் எனப்படும். பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது மொத்தம் 8. சுக்கிரன் ரிஷப ராசி அதிபதி ஆகும். செவ்வாய் விருச்சிக ராசி அதிபதி ஆகும். உங்கள் ஜாதகத்தில் ராகு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கணிக்க சுக்கிரன் கிரகம் ரிஷப ராசிக்கு கொடுத்துள்ள பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது 4 முதல் 8 என எண்ணிக்கையுள் இருந்தால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல் கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கணிக்க செவ்வாய் கிரகம் விருச்சிக ராசிக்கு கொடுத்துள்ள பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது 4 முதல்
8 என எண்ணிக்கையுள் இருந்தால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து பார்க்க இருப்பது எந்த பாவகம் அல்லது வீடு. கன்னி ராசிக்கு ராகு 9 வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். கேது 3 வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். 9 வீடு ஜோதிடத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால், குல வழக்கம், குரு, தந்தை, மத ஆச்சாரம், உடனே பலம் தரும் தெய்வம், மதப்பற்று, பெரியவர்கள், தூரத்து செய்திகள், திருமண மண்டபம், கலாச்சார விருப்பம், நீண்ட தூர பயணம், தொழில் விரயம், தெய்வ வழிபாட்டு இடம், ஒன்றினை தியாகம் செய்தல், பணம் புரட்டுதல், ஜபம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், பூர்வீக சொத்துக்கள், தர்ம குணங்கள், ஆதாயங்கள், அதிர்ஷ்டம், சட்டம், தத்துவம், கனவுகள், தரிசனங்கள், உள்ளுணர்வு, ஞானம், யாத்திரை, தியானம், ஊடகங்கள், புத்தகங்கள், கடல் போக்குவரத்து, விமானத்துறை மற்றும் சர்வதேச தொடர்புகள். 3 வீடு ஜோதிடத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால், சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி, அண்டை வீடுகள், சிறுதூர பயணம், கடித போக்குவரத்துக்கள், எழுத்துறை, தபால் நிலையம், முன்னேறிய அறிவியலின் அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களும், வீடு விற்பனை, செய்திகள், பேரம் பேசுதல், பாகப்பிரிவினை, நிருபர்கள், புரோக்கர்கள், தொழில் தந்தி, தொலைத்தொடர்பு, கொரியர், செய்தித்தாள், எழுத்து, எடிட்டிங், புத்தகம், கல்வி சாலை, வாகனம், நெடுஞ்சாலை, உடன்பிறந்தோர், குறுகிய பயணங்கள், வலது காது, மன அறிவு, அறிவிப்புக்கள், எழுத்துக்கள், ஆரம்ப கல்வி, பார்வையாளர்கள், சுரங்கப்பாதை, ஆவணங்கள், கார்கள், ரயில், சாலை மற்றும் ஆற்று போக்குவரத்து. இந்த ராகுகேது பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு இந்த 2 வீடுகளில் தொடர்புடைய விஷயங்கள் தான் முக்கியமாக நடைபெறும். அது நன்மையாகவோ சுமாராகவோ அல்லது தீமையாகவோ நடக்குமா என்பது சர்வாஷ்டக வர்க்கம் எண்ணிக்கைப்படிதான் நடக்கும். அடுத்து பார்க்க இருப்பது வீட்டின் பலம். உங்கள் ஜாதகத்தில் விருச்சகம் மற்றும் ரிஷப ராசிகளில் உள்ள கிரகங்கள் என்னவை என்பதும், அதில் தீய கிரகங்கள் சேர்க்கை உள்ளதா, இந்த 2 ராசிகளில் மேல் தீய கிரக பார்வை உள்ளதா, கடைசியாக இந்த 2 ராசி அதிபதி அதாவது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் அமைந்துள்ளது, அவை உச்சம் பெற்றுள்ளதா, நீச்சம் பெற்றுள்ளதா அல்லது தீய கிரக சேர்க்கை பெற்றுள்ளதா என இவை அனைத்தையும் பார்ப்பதினால் வீட்டின் பலம் பற்றி தெரியும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.